ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சவாளி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு கர்ப்பப்பை வந்து ஆரோக்கியமாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனில் ஆல்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மொபைல் ஸ்க்ரீனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பப்பையை வந்து ஆரோக்கியமாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்காக வந்து பிளட் டெஸ்ட்டோ ஸ்கேனோ வந்து பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாதவிடாய் வந்துட்டு மாதம் மாதம் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ எவ்ரி மந்த்தும் நீங்கள் வந்து ஒரு மந்த் கேலண்டரை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய பீரியட்ஸ் மாதவிடாய் டேட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்தும் வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த மாதிரி மாதம் மாதம் வந்து உங்களுக்கு மாதவிடாய் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து 28 நாட்களில் இருந்து 32 நாட்களுக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். ஸோ இதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மந்த் கேலண்டரில் வந்துட்டு உங்களுடைய டேட், உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிற டேட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் மந்த்தும் அதே டேட்டில் ஆகுதா அப்படிங்கிற பார்க்கணும். அப்படி இல்லை ஒரு நாள் வந்து இந்த டேட்டுக்கும் முன்னாடியே ஆகிருச்சு அப்படின்னாலும், இல்லை ஒரு நாளைக்கு பின்னாடி தான் ஆகியிருக்கு அப்படின்னாலும், இது வந்து நார்மல். இதுவே வந்துட்டு உங்களுடைய பீரியட்ஸ் டேட்டுக்கு 2 நாட்கள் முன்னாடியே ஆனாலும் 2 நாட்கள் பின்னாடி ஆனாலும் உங்களுக்கு வந்து இதுவும் நார்மல் தான். அதாவது கிட்டத்தட்ட 26வது நாளில் இருந்து 34 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஆகிடணும். ஸோ உங்களுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஒரு நாள் முன்ன பின்ன வந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து இது நார்மல் சைக்கிள். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பீரியட்ஸ் ஆகிடுது அப்படின்னா, அதாவது 20 நாட்களுக்கு ஒரு முறையை வந்து ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணணும். ஒருவேளை உங்களுடைய டேட்டுக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சு ஆகுது அப்படின்னா, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கார்ட் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மந்த் உங்களுக்கு இந்த முன்ன பின்ன ஆகுது அப்படின்னாலும், அதே டேட்டில் நெக்ஸ்ட்டு மந்த்தும் இதே மாதிரி ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அதே மாதிரி தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கும் 20 டேஸ்க்கு ஒன்ஸ் வருது அப்படின்னா, பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்களுடைய டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்டுனால நடக்கும், ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோமாக இருக்கலாம். ஸோ நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாதவிடாய் நாட்கள் வந்துட்டு 5-7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பீரியட்ஸுடைய நாட்கள் வந்து இருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் நாள் வந்து உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது, பீரியட்ஸ் தான் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ஹெவி ஃப்ளோவாக இருக்கலாம், அல்லது 3rd டே 4th டேயில் கூட நமக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 4 டேஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ளீடிங்காக இருந்தாலும் நார்மல் தான். இல்லை ஃபஸ்ட் டே மட்டும்தான் பீரியட்ஸ் ஆன சிம்டம்ஸே தெரியுது, 2nd 3rd டேலாம் தெரியலை, 4th டேவை தான் ஹெவி ப்ளீடிங் ஆகுது அப்படின்னீங்கனாலும் அதுவும் நார்மல் தான். இதுவே வந்துட்டு 1st 2 டேஸ்க்கு மட்டும்தான் ப்ளீடிங் இருக்குது, 3rd 4th டேலே வந்துட்டு ஸ்பாட்டிங்ஸ் மட்டும்தான் இருக்குது, கொஞ்சம் ஓரிரு சொட்டுகள் மட்டும்தான் வருது அப்படின்னாலும் நார்மல் தான். ஸோ இது எப்போ வந்து அப்நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பீரியட்ஸ் வந்து 1st டே மட்டும் ஸ்பாட்டிங்ஸ், அதாவது பீரியட்ஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு 5 டேஸ்க்குமே வந்து உங்களுக்கு பீரியட்ஸே ஆகலை அப்படின்னு நினச்சிங்கனாலும் அது வந்து அப்நார்மல், உங்களோட கர்ப்பப்பை வந்து ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிறது அறிகுறி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, 7 நாட்களுக்கும் தொடர்ச்சியாக வந்துட்டு ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்குது, அல்லது ஸ்பாட்டிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும், 7வது நாளை தாண்டி 10 நாள் வரைக்குமே உங்களுக்கு வந்து ப்ளீடிங்கும் ஸ்பாட்டிங்ஸும் இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து அப்நார்மல். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் நல்லா நடக்கலாம், அப்படி இல்லைன்னா பிசிஓடி தைராய்டு பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். 4th 1 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து உங்களுடைய பீரியட்ஸ் வந்து நார்மலாக 5-7 டேஸ்க்குள்ளே முடிஞ்சிருக்கும், கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆகி 5 நாள் கழித்து வந்து உங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் ஏற்படும். எல்லா பெண்களுக்குமே 5வது நாள்லேயே வந்து வெள்ளைப்படுதல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் தான். ஸோ இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் ஏற்படுது அப்படின்னா, நம்மளுடைய கர்ப்பப்பை வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். ஸோ இப்போ நான் சொன்ன 4 ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து மந்த் கேலண்டர்லாம் வந்து நோட் பண்ணி பார்க்கணும். இப்போ இருக்கிற பிஸி ஷெடியூலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மென்ஸ்ட்ரல் சைக்கிளும் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை நடக்குது அப்படிங்கிறது தெரியறதில்ல, வந்து டேட் ஆகிற நாளும் மறந்து போயிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா ப்ரெக்னென்சி வந்து டிலே ஆகிட்டே போகும். ஸோ இதனால் வந்து நிறையவே சஃபர் ஆவாங்க. சிம்பிளாக வந்து உங்களுடைய மந்த் கேலண்டரில் வந்து நோட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே நோட்ஸ் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா
அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் வந்து எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை வருது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சொன்ன நான் நாலு விஷயங்களையுமே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுடைய யூ கருக்குழாய், கர்ப்பப்பை, கருமுட்டைப்பை இது எல்லாமே நார்மலாக இருக்கான முறையில் செயல்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். இன்கேஸ் வந்து உங்களுக்கு நான் இப்போ சொன்ன நாலு விஷயங்களை ஏதாவது ஒன்று சரியில்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.